புகழோடு இருப்பது அப்படிங்கிறது பிரபலமாக இருக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கான். பிரபலமாக இருக்கிறது வேற, புகழோடு இருக்கிறது வேற. பிரபலமாக யார் வேணாலும் ஆயிடலாம். புகழ் அப்படிங்கிறது நாளைய சமூகம் நமக்கு சொல்கிற நன்றி உணர்ச்சின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். மறைக்க துடிக்கிற ஒரு வரலாற்றை, உலகம் புறக்கணிக்கிற ஒரு வரலாற்றை அவர் பேரை சொன்னாலே கூகுள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழிடப்பறை வைத்து அதை அழிச்சிருது, அதை பிளாக் பண்ணிடுது. மேடையில் இருக்கக்கூடிய அனுபவமிக்க அரசியல் ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எந்த புள்ளியிலிருந்து என்னுடைய உரை தொடங்குறது அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அந்த விஷுவல்ஸ், அந்த பாட்டை நான் பார்த்த உடனே என் கண்கள் எனக்கு கலங்கிருச்சு. நினைவின் ஓரத்தில் இருந்த ஒரு ஏக்கம் பீறிட்டுருச்சு. அப்போ எனக்கே இப்படி இருக்குன்னா அந்த மண்ணை சேர்ந்தவர்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி எனக்கு உண்டாச்சு. முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு இப்படி ஒரு ஒரு விஷயத்தை, ஏன்னா உலகம் மறைக்க துடிக்கிற ஒரு வரலாற்றை, உலகம் புறக்கணிக்கிற ஒரு வரலாற்றை அவர் பேரை சொன்னாலே, பிரபாகரன் அப்படிங்கிற பேரை சொன்னால், தமிழில் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற பேரை சொன்னாலே கூகுள் கண்ணுக்கு தெரியாத ஒரு அழிடப்பறை வைத்து அதை அழிச்சிருது, அதை பிளாக் பண்ணிடுது அப்படிங்கிற ஒரு ஒரு சர்வதேச ஒடுக்குமுறை இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை எடுத்ததற்காக நான் கிட்டுவை வாழ்த்துகிறேன். நாளைக்கு மாவீரர்கள் தினம். நான் ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். நீர்ப்பறவை படம் எடுக்கும் பொழுது ஒரு ஒரு எல்லையோர ரோந்து நாய் அந்த கடலை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை ஒன்று எனக்கு தோணுச்சு. இந்திய பெருங்கடலை பார்த்து சதா குலைத்து கொண்டிருக்கிறது ஒரு எல்லையோர ரோந்து நாய். ஒருவேளை ஒளிரும் அதன் கண்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் வசிப்பிடமின்றி அலையும் எம் மக்களை அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன். அந்த வசிப்பிடமின்று அலைந்து கொண்டிருக்கிற அத்துணை ஆன்மாக்களும் கருணாசையும் கிட்டுவையும் வாழ்த்தும். அப்படிதான் எனக்கு இந்த இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. மருத்துவராக ஆகிறதே போராட்டம், மருத்துவராக இருக்கிறதே போராட்டம், ஒரு உயிரை காக்க வேண்டிய நிர்பந்தம், பெற்று அந்த அந்த உயிருக்கு உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கை. அப்போ மருத்துவராக இருக்கிறதே பெரிய போராட்டம். மண்ணுக்காக போராடுகிறவர்களை காப்பாற்றுற மருத்துவர்களாக எதிரிகள் எதிரிகளை சுற்றி வச்சுக்கிட்டு அப்படி களத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை. உயிர் காக்க அங்கே நிற்கிறதுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு வேலை. அணு ஆயுதங்களுக்கு எதிரான நேரடியான ஒரு சவால் அப்படின்னா அது மருத்துவர் தான், போரில். அப்படி தான் நான் அதை நான் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் உயிரினங்களின் மூலம் டார்வின் எழுதின பிறகு அந்த புத்தகத்தை வந்து அவர் வெளியிடலை. ஏன்னா அன்றைக்கி இருக்கிற சமூக அமைப்பு, உயிரினங்களுடைய தோற்றம் வளர்ச்சியும் பற்றி கருத்து வச்சுருந்த அந்த ஐரோப்பிய சமூக அமைப்பு எங்கே நமக்கு அச்சுறுத்தலை கொடுத்துருமோன்னு பயந்த டார்வின் அந்த புத்தகத்தை கார்ல் மார்க்ஸுக்கு அனுப்பிச்சு வச்சார். கார்ல் மார்க்ஸ் அந்த புத்தகத்தை படித்தார். அந்த படிக்கும்போது அதில் ஒரு கோட்பாடோடு அவர் முரண்பட்டார். வாழ தகுந்தது வாழும், த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். வாழ தகுந்தது மட்டும்தான் வாழும் அப்படிங்கிற அந்த கோட்பாட்டோட அவர் முரண்பட்டு அவர் எழுதினார். வாழ தகுந்தது தான் வாழும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, வாழத்தகாதவற்றை வாழ வைப்பது எப்படி என்று யோசிப்பது தான் மனித அறிவின் மிக முக்கியமான பணி அப்படின்னு சொன்னார். அப்படி வாழ முடியாமல் போன ஒரு சமூகத்தில், வாழ்வுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில், அவங்களோட களத்தில் இருந்து போராடிய அந்த மருத்துவர்களை
ஒரு திரைப்படமா அவருடைய உணர்ச்சிகளை திரைப்படமா பதிவு செஞ்சிருக்கிற அருமை சகோதரர் கிட்டுவுக்கு என்னுடைய முத்தங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. கதாநாயகியாக நடித்த அந்த கதாநாயகின்னு சொல்லுங்கள், கேரக்டர்னு சொல்லாதீங்க, கதாநாயகின் ஹி ஷீஸ் அ ஹீரோயின். அந்த பெண் தான் இன்றைக்கி மிக அழகாக இருக்கிற ஹீரோயின். அதே மாதிரி சிங்களராக நடிக்கிறதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா, கலவாணி படத்துக்கு அப்புறம் திருமுருகனை. அதுக்கப்புறம் அவரை சந்திக்கவே இல்லை. அந்த மனுஷனை கொண்டு வந்து நிப்பாட்டி சிங்களம் பேச வச்சிங்க பாருங்கள். ஒரு சிங்களம் பேசி நடித்ததை ஒரு ஆள் தமிழினத்துக்கு நான் செஞ்ச பெரிய பேருங்கிறாப்புல, இந்த போராட்டத்தில் நானும் இருக்கேன்றாப்புல. ஒரு தலைவரை பற்றி படம் எடுக்க முனையும் போது ஒரு தலைவன், அந்த பெருந்தலைவனுடைய குணங்கள் தனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு பெரிய தலைவரை பற்றி, அந்த அந்த வாழ்க்கையை பற்றி, அங்கே இருக்கிற போராட்டத்தில் ஒரு பகுதியை எடுத்து படமாக எடுக்கும்பொழுது அந்த தலைவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நற்குணங்கள் நம்மளையும் அப்படி வந்து லேசாக தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த மேடை எனக்கு தெரிஞ்சு நானும் 25 வருஷமாக இது மாதிரி மேடைகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மேக்கப் மேனை மேடையில் கூப்பிட்டு பத்திரிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தது கிட்டு தான் நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை அவர் கரெக்டாக பின்பற்றிக்கிட்டு வர்றாரு. நன்றி உணர்ச்சி, நன்றி உணர்ச்சியை மறந்தால் வந்த வழி மறந்துடும். ஸோ வந்த வழி எங்கெல்லாம் நன்றி உணர்ச்சியை விதைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஒரு மேக்கப் மேனை தன்னுடைய உதவியாளர்களை, தன்னோட பங்காற்றிய கலைஞர்களையெல்லாம் இந்த மேடையில் அவர் அறிமுகப்படுத்தும் போது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நம்ம வந்திருக்கோமா ஏன்னா கொண்டு வந்த சொற்கள்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு. ஒரு ரொம்ப உணர்ச்சி ஆகிட்டேன் நான். எல்லாரையும் அவர் பாராட்டின அந்த விதம், அந்த ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தன்மை, காலகாலத்துக்கும் தமிழ் சினிமாவில் உனக்கு அழிவே கிடையாது. ஏன்னா எல்லாரும் சேலையை நெஞ்சு கொண்டு வந்து சேலையை கொண்டு வந்து கவுன் தைக்கிறாங்க. ஒரு 23 நாளில் ஒருத்தன் படம் எடுக்கிறான்னா அவன் கவுன் மட்டும்தான் தச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ அவனுக்கு வித்தை தெளிவாக தெரியுதுன்னு அர்த்தம், என்ன தேவை அதை மட்டும் அவனுக்கு எடுக்க தெரியுதுன்னு அர்த்தம். அப்படி ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஆற்றல் உருவாகும்போது, ஒரு படைப்பாற்றல் உருவாகும்போது அந்த படைப்பு ஆற்றல் அழியாது. அதுவும் குறிப்பாக போராட்டத்தில் உருவாகிற எதுவுமே அழியாது. இதுதான் வரலாறு. அது அரசியல் இயக்கமாக இருக்கட்டும், போராட்டத்தில் உருவான இயக்கங்கள் எதுவுமே அவ்வளோ சாதாரணமாக அழியாது. கவரி பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் புகழோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து, புகழோடு இருப்பது அப்படிங்கிறது பிரபலமாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். பிரபலமாக இருக்கிறது வேறு, புகழோடு இருக்கிறது வேறு. பிரபலமாக யார் வேணாலும் ஆயிடலாம். புகழ் அப்படிங்கிறது நாளைய சமூகம் நமக்கு சொல்கிற நன்றி உணர்ச்சின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். அப்படி இந்த படத்தை எடுத்தவர்களுக்கு தமிழ் மக்கள் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நன்றி உணர்ச்சியோடு இருப்பார்கள். அப்படி ஒரு நிலையான புகழை நீங்கள் அடைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கருணாஸ் அவர்களே, இது உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டமாக நான் இதை பார்க்குறேன். தமிழர் வாழ்வையும் அவருடைய வாழ்க்கை பூர்வமான விஷயங்களையும் படைப்பாக தைரியமாக எடுத்து உலகரங்குக்கு நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். உங்கள் எல்லைகள் விரிவடைந்து விட்டது. தமிழர் என்ற ஒரு பெரும் சமுத்திரத்துக்குள் நீங்கள் வந்து விட்டீர்கள். அந்த இடத்திலிருந்து கவனமாக நீங்கள் இன்னும் சர்வதேச தமிழர்களிடம் போய் சேர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன், வாழ்த்துகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் விளம்பரம் பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியில் என்னையும் ஒரு பிஆர்ஓவாக சேர்த்துக்கிறணும்னு என்னால் முடிஞ்ச அந்த ஒரு அணில் பிள்ளையின் வேலையை எனக்கு நீங்கள் தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மேடைக்கு வந்ததுக்காக நான் பெருமைப்படுகிறேன்.
தமிழீழ உணர்ச்சிகள், தமிழர்களுக்கு தாயகம் வேண்டும் என்ற தவிப்பு, அது இது போன்ற இளைஞர்கள் தரும் படைப்பூக்கத்தால் விரைவில் நிறைவேறட்டும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.